முஸ்லீம்கள்ல 35% ஆதரவு தரதா காட்டுறாங்க, ஒட்டுமொத்த இந்தியர்கள்ல 65% ஆதரவும், ஒட்டுமொத்த முஸ்லீம்கள்ல 65% எதிர்ப்பும், முஸ்லீம்கள் எதிர்ப்பும் இந்த சட்டத்துக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை ஊடகத்திற்கு சொல்லி. ஏனென்றால் ஊடகம் எல்லாம் என்றும் ஒரு அரசியல் அமைப்பை சார்ந்தே தான் இருக்கும். எல்லாம் சத்திய கொள்கையை சொல்றவங்கெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் வேதம் இறங்குறதுலாம் கிடையாது. உள்ளதை உள்ளபடி சொல்வதற்கு இது ஒன்றும் வகை அல்ல. சமூக ஊடகங்கள் சமூகம் சமூகம் என்ற பெயரளவில் தான் இருக்குமே தவிர எல்லோரும் உண்மையை உரக்க சொல்பவர்கள் அல்ல. இந்தியாவின் நம்பர் 1 நாளிதழ் பெயரளவில் இருக்கும், ஆனால் உண்மை முகம் பொய்யையும் புரட்டையும் தெளிவாக பட்டவர்த்தனமாக காட்டக்கூடிய ஊடகங்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. 3 நாடுகள்ல இருந்து வரக்கூடியவர்கள் முஸ்லிம்களை ஏத்துக்கிற மாட்டீங்க, சரி இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் கிறிஸ்தவர்களை ஏத்துக்கிறீங்க. இதர நாடுகள்ல இருந்து வரக்கூடிய பூண்டான் நேபாளம் இலங்கையில இருந்து வர்றவங்களை ஏன் ஏத்துக்கறல? ரோஹிங்கியர்களை ஏங்க ஏத்துக்கறல? அவர்கள் மியான்மருக்கு எதிராக புரட்சி செய்தவர்கள், அதனால் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாட்டுக்கு எதிராக புரட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க, உங்களுடைய பேச்சுக்கே வந்தோம் அப்படின்னா, சீனர்கள் திபெத்தியர்களை ஏற்றுக்கொள்கிறார்களா? திபெத்தில் இருக்கக்கூடியவங்க புரட்சி செய்கிறாங்க சீனாவுக்கு எதிராக, ஆனால் அந்த திபெத்தியர்களை இந்தியாவில் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு நாட்டுக்கு எதிராக ஒருவன் கிளர்ச்சி செய்தால் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொன்னால் அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பொருந்தணும். அது என்ன, முஸ்லிம்கள் கிளர்ச்சி செஞ்சுட்டு வந்தா இந்தியாவுக்குள்ள பர்மியர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதே திபெத்தியர்கள் சீனாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்வோம். அகதினா எல்லாரும் அகதி தானே? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்றது, மத ரீதியாக இதை நாங்கள் பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு மத ரீதியாக பார்க்கிறார்கள். முதலாவது முஸ்லிம்களை மட்டும் வெளியாக்கிவிட்டால் அடுத்து என்ன செய்யலாம், யாரும் சப்போர்ட் தர மாட்டாங்க, நம்ம மதத்தை டச் பண்ணல நம்ம போக வேணான்ற ஒரு உணர்வுக்கு வருவாங்க. அடுத்து இஸ்லாமிய குடிகளை வெளியேற்றிவிட்டு அடுத்தடுத்த மதங்களை ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது.